ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேவையில்லாத ஒரு விபரீத பரீட்சை. தோனி வந்து அதை வந்து செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக வந்திருக்கணும், இப்போலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சச்சினுக்காக பார்த்த காலம் போய் இப்போலாம் தோனி 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 தான். கிரவுண்டு முழுக்க வந்து அது எந்த டீம் மேட்ச் நடந்தாலும் வந்து தோனி தான். டெல்லி மேட்ச் நடந்தப்போ கூட அவங்களோட ஹோம் கிரவுண்டாக இருந்தாலுமே கூட பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து அதிகமான பேர் வந்து இருந்தாங்க. டெல்லி மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே தோத்திருந்தாலுமே கடைசி ஓவரில் தலை தோனி வந்து அடித்தது, தோனி வந்து அதிரடி ஆனது, சிக்ஸர் அடித்தது, இது வந்து ரசிகர்களை ஓரளவுக்கு வந்து ஆறுதல் அடைய வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து இந்த கேம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முட்டியில் வந்து ஒரு மாதிரி வந்து பேடு கட்டிட்டு தோனி வந்து நடந்திருப்பார். ஆல்ரெடியே அவருக்கு வந்து முட்டியில் வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. அவர் வந்து வயசும் 42 ஆயிடுச்சு. 42 வயசு ஆனாலுமே கூட ரசிகர்களுக்காக தொடர்ந்து வந்து தலை தோனி இன்னமும் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு. ஜடேஜா, சிவம், தூபே மாதிரி யங் பிளேயர்ஸ் கூட வந்து கொஞ்சம் தடுமாறினப்ப தோனி பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் என்றைக்குமே நான் வந்து பெஸ்ட் ஃபினிஷர் அப்படிங்கிறத தலை தோனி வந்து காமிச்சிருக்காரு. அந்த வகையில் வந்து இந்த மேட்ச் பற்றி வந்து சச்சின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோனியோட தேவை அப்படிங்கிறது நாட்டுக்கு இன்னும் அதிகமாக வந்து தேவைப்படுது. அடுத்தடுத்து யங் பிளேயர்ஸை வந்து வழி நடத்துறதுக்கு தோனி வந்து தேவை. மற்ற பிளேயர்ஸை விட தோனி கிட்ட இளம் வீரர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. தோனி சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்கறதுக்கு வந்து தயாரா வந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல தோனி வந்து ரிஸ்க் எடுத்தாலும் வந்து ஆடக்கூடாது, முடிஞ்சா வந்து ஆடணும், இல்லைனா அவர் வந்து ரெஸ்ட்ல வந்து இருக்கணும். சில போட்டிகள்லாம் அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்த கூட அவரே வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து நல்லதுதான். ஸோ ஐபிஎல் தாண்டி அடுத்து வந்து T20 வேர்ல்டு கப்பு, அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வந்து முக்கியமான தொடர்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு மென்டரா தோனி வந்து ஒரு கோச்சா கூட வருங்காலத்தில் வந்து வரலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து அது வந்து இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையா மாறுறதுக்கு தோனி வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து தோனி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து பேசியிருக்காரு. நன்றி.